ഇവിടെ കൊർണേലിയസ് ആൻഡ്രൂസൺ ആയുധം കാണിച്ച് കൊള്ളയടിച്ചതുക്ക് 13 വർഷം സിറ ദണ്ഡന കടിച്ചും സിറയ്ക്ക് പോകാമേ ഇരുന്നവർ ഇവർ. 1999 ഇവർക്ക് ഒരു 22 വയസ്സ് ഇരിക്കും. അന്നേക്ക് അവർ തോക്ക കാണിച്ച് ബർഗർ കിങ് മാനേജറെ കൊള്ളയടിച്ചതുക്ക് അവരെ പോലീസ് അറസ്റ്റ് പണാങ്ക. ഇന്ന് തപ്പുക്ക് കോടതി അവർക്ക് കൊടുത്തത് 13 വർഷം സിറ ദണ്ഡന. தண்டனை கம்மி பண்ணுறதுக்கு ஆண்ட்ரூசனோட லாயர் வந்து அப்பீலுக்கு போனாங்க. இந்த டைமில் ஆண்ட்ரூசனுக்கு பெயில் கிடச்சிது. ஆண்ட்ரூசன் வீட்டுக்கும் போனாங்க. ஆனால் கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா, இது பெயில் கேன்சல் பண்ணிவிட்டு தண்டனைக்கு போக சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரூசனோட லாயர் ஆண்ட்ரூசன் கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுங்கள், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வரவே இல்லை. டேஸ் போயிடுச்சு, வீக்ஸ் போயிடுச்சு, இயர்ஸ் போயிடுச்சு. ஆண்ட்ரூசன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது, ஆனால் யாருமே வரல. இந்த டைமில் ஆண்ட்ரூசன் சும்மா இருக்கலை, அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அது டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிவிட்டு அதில் 3 குழந்தைங்க. அவங்களோட கம்யூனிட்டியில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த டவுனில் ஒரு யூத் ஃபுட்பால் டீமோட கோச்சாக வேற இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட சர்ச்சில் ஒரு ஆக்டிவ் வாலண்டியர் கூட. 2013 ஜூலையில் சிறை தண்டனை முடிகிற அவசரத்தில் தான் ஜெயில் அதிகாரிகளுக்கு புரிஞ்சுது, இந்த தண்டனை முடிஞ்சு வெளியே போக வேண்டாம், ஆண்ட்ரூசன் ஜெயிலே இல்லைன்னு. மிசோரி கோடதியில் ஒரு கிளர்க்கு மிஸ்டேக்னால ஆண்ட்ரூசனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம் வாரண்ட் அவங்க இஷ்யூ பண்ணவே இல்லை. இதனால தான் ஆண்ட்ரூசனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸும் வரலை, அவங்க ஜெயிலுக்கும் போகலை. இதை பற்றி தெரிஞ்ச உடனே அதிகாரிங்க மறுபடியும் ஆண்ட்ரூசனை கோடதியில் ஹாஜர் பண்ணாங்க. ஆண்ட்ரூசனை பற்றி விசாரித்த கோடதி என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்ட் 13 இயர்ஸ் நீங்கள் நல்ல ஒரு அப்பாவாக இருந்தீங்க, நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருந்தீங்க, ஊருக்கு நல்லது பண்ணீங்க, ஒழுங்காக நீங்கள் டேக்ஸ் கட்டி நல்ல ஒரு குடிமகனாக கூட இருந்தீங்க. நீங்கள் நல்ல மனிதனாக மாறினதுக்கு இதோட பெரிய ப்ரூஃப் தேவையில்லை, அதனால் உங்களை கோடதி மன்னித்து சும்மா விடுறேன். கோடதி எடுத்த இந்த முடிவு சரியாக தவறா? இது நம்ம இந்தியாவில் இருந்தால் ஆண்ட்ரூசனுக்கு என்ன நடந்திருக்கும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணணும். என் பேர் லிடியா, மறுபடியும் சந்திப்போம்.